இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் 94% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு மற்றும் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது என முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளருமான பொன்னையன் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஆதாரம் இருக்கிற காரணத்தால் கட்சியோ இரட்டை இலை சின்னமோ எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று 94% மேற்பட்ட பொதுக்குழு முடிவு செய்துவிட்ட காரணத்தால் உச்சநீதிமன்ற ஆணையம் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக இருக்கிற காரணத்தால் இந்த இடைக்கால தடை அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கு. இது ஒரு இடைக்கால தடை தான், இதில் நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்து இதை வைத்திருக்கிறோம். அவர்கள் மேல்முறையீடு செய்த எந்த வழக்கிலுமே வெல்லவில்லை. மேல்முறையீடு செய்ய அத்தனை வழக்குகளையும் எடப்பாடியாரே வெற்றி பெற்றிருக்கிறார். பிஜேபி திமுகவோடு கள்ள உறவு கொண்டு காதல் செய்து கல்யாணம் பண்ணி கொண்டு வாஜ்பாய் காலத்திலே ஆண்டது. பணங்கொழிக்கின்ற துறைகளையெல்லாம் வாஜ்பாய் பிஜேபி ஆட்சியில் பிடித்து கோடி கோடியாக கொள்ளையடித்தது. சுப்பிரமணிய சாமியே கூறுகிற போது மைய ஆட்சியில் பல ஆண்டுகள் திமுக பிஜேபியோடு இருந்த காரணத்தால் லட்சக்கணக்கில் கொள்ளையடித்து விட்டது என்று சுப்பிரமணிய சாமியே சொல்லக்கூடிய அளவிற்கு கொள்ளைக்கார கும்பலாக அந்த திமுக இருந்தது.